தேவதை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். புத்தகம் ஒரு பார்வை என்ற தலைப்பில் நாம் அடிக்கடி சந்தித்து வருகிறோம், கருத்துக்களுடைய பற்றி சிந்தித்தும் வருகிறோம். ஆகவே இன்றைய நாளில் நாம் தமிழகத்தின் ஆளுமை மிக்க சிறந்த எழுத்தாளர்களில் ஒருவர் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய கடவுளின் நாக்கு என்ற மிகச்சிறந்த ஒரு நாட்டுப்புறனுடைய கதைகளை உள்ளடக்கிய மிகச்சிறந்த ஒரு நூல். அவர் சஞ்சாரம் என்ற தமிழினுடைய புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கதா விருது, விளக்கு விருது போன்ற பல்வேறுனுடைய சிந்தனைகளை உள்ளடக்கினுடைய பல்லாயிரக்கணக்கான நூல்களை இயற்றியுள்ளார். இந்த தமிழ் சமுதாயத்திற்காக தேசாந்திரி என்ற ஒரு பதிப்பகத்தின் மூலமாக தன்னுடைய புத்தகங்களை தொடர்ந்து வெளிக்கொண்டு வருகிறார். அந்தனுடைய வகையிலே கடவுளின் நாக்கு என்ற தலைப்பில் முதலுடைய ஒரு கதை, மனிதன் எப்பொழுது கதை சொல்ல தொடங்கினான், ஏன் இந்த புத்தகத்திற்கு வந்து கடவுளின் நாக்கு என்று பெயர் வைத்திருக்கிறார் என்றால், உலகினுடைய முதற் சொல்லி கடவுள்தான். இனங்கா என்ற ஒரு பழங்குடி இன மக்கள் கடவுளின் நாக்கு தான் முதற் கதையை சொல்லியது என்று மக்கள் நம்பியிருக்கிறார்கள். இந்த பூமியில் மனிதன் தோன்றிய நாட்களில் தன்னை சுற்றி அவன் பயந்து போனபொழுது முதல் முதலில் மனிதன் எதையுமே நினைவு வைத்து கொள்ளவில்லை. கடவுள்தான் இந்த உலகை புரிந்து கொள்ளவும் நினைத்து வைத்து கொள்ளவும் கதைகளாக உருமாற்றியது. கதை கேட்டதன் காரணமாகத்தான் மனிதனுக்கு நினைவாற்றல் வளர்ந்தது. கதை சொல்லி என்றே ஒரு இதழ் நடத்தினான் நம் கரிசர் இலக்கியத்தின் தந்தை கி. ராஜநாராயணன். நாம் நம்முடைய முன்னோர்கள் இறைவனுடைய படுக்கைக்கு செல்வதற்கு முன்பாக குழந்தைகளுக்கு கதை சொல்லி பழக்கப்பட்டவர்கள். நாமும் கதைகளை கேட்டு கேட்டே வளர்ந்தோம். இன்றைய நவீனனுடைய கருவிகளினுடைய வளர்ச்சியாலும் தொழில் புரட்சியாலும் நாம் கதைகளை கேட்பதற்கு மறந்து போனோம். நேரம் இல்லாமல் தவித்து இருக்கக்கூடிய சூழலில் எளிமையான கதைகளை சொல்வதன் மூலமாக நம்மளுடைய நினைவுகள் மறு உருவாக்கம் ஆகும், கடந்த காலம் மீண்டும் உயிர் பெறும் என்பதற்காகத்தான் இந்த கதையை சொல்லியிருக்கிறார். கதை என்பது கற்பனையாகவும் இருக்கலாம், நினைவாகவும் இருக்கலாம், ஒரு விசித்திரமானதாகவும் இருக்கலாம். ஆகவே ஒரு முதலனுடைய கதையில், முன்னொரு காலத்தில் ஒரு பெண் தன்னுடைய மனதிலே நிறைய கதைகளை தேக்கி தேக்கி உள்ளடக்கி வைத்திருந்தாள். ஆனால் அவள் அந்த கதையை யாரிடமே சொன்னதில்லை. ஒரு நாள் அவள் உடலிருந்தனுடைய கதைகள் எல்லாமே யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று துடியாய் துடித்து கொண்டு வேதனைப்பட்டாள். அப்பொழுது அவள் திடீரென்று உறங்கி விடுகிறாள். கதை சொல்ல வேண்ட ஒரு ஆளோடு செல்லும் பொழுது அவளுடைய அந்த கதையானது உள்ளுக்குள் இருந்து வாய் வழியாக ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அப்படி வெளிவந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென ஒவ்வொரு கதையும் வீட்டினுடைய வாசலில் போய் அமர்ந்து கொள்கிறது. அவ்வாறு வாசலில் அமர்ந்து கொள்ளும் பொழுது அந்த கதையானது குடையாகவும் செருப்பாகவும் மாறிவிடுகிறது. திடீரென்று வேலைக்கு சென்று வீட்டுக்கு திரும்பினுடைய கணவன் வாசலில் கிடந்தனுடைய செருப்பையும் குடையையும் பார்க்கிறான். ஓ, யார் வந்திருப்பது என கேட்கிறான். அப்பொழுது அந்த பெண் இங்கு யாருமே வரவில்லை என்கிறாள். திடீரென்று அவன் அங்கிருந்து சந்தேகம் கொண்டு மனைவியிடம் சண்டை போடுகிறான். அன்றிரவு அவனுடைய மனைவியுடன் கோபித்து கொண்டு அவன் ஒரு அருகில் உள்ள ஒரு கோயில் இருக்கிறது, அந்த கோயிலினுடைய மடத்திலே போய் என்ன பண்ணுறான், படுத்துக்கிறான். அந்த மடத்திலே அவன் படுத்திருக்கும் பொழுது அந்த ஊர் அந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கினுடைய தீபங்கள் அழகாக சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த திடீரென்று அந்த தீபங்கள் எல்லாம் அணைந்து விடுகிறது. ஒவ்வொன்றாக அந்த தீபனுடைய அணைந்தவுடனே அந்த சுடர்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக வரிசை வரிசையாக சென்று அந்த கோயிலினுடைய மரத்திலே போய் உறங்கும். இப்படி ஒவ்வொருனுடைய சுடர்களாக போயிருக்கும் பொழுது ஒரு சுடர் மட்டும் தாமதமாக வருகிறது. ஒரு சுடர் இன்னொரு சுடரை பார்த்து கேட்கிறது, ஏன் நீ மட்டும் தாமதமாக வருகிறாய் என்று. அப்பொழுது அந்த தீபம் சுடர் சொல்லுகிறது,
இவனுடைய மனைவி நிறைய கதைகளையும் நிறையனுடைய பாடல்களையும் அறிந்தவள். ஆனால் அந்த பெண் யாரிடமும் அந்த சூழலை சொல்லவில்லை. இன்று பொறுக்க முடியாமல் அவள் வாயில் இருந்த கதையும் பொருள்களாக மாறிவிட்டது. செருப்பாகவும் குடையாகவும் மாறிவிட்டது, உருமாறிவிட்டது. இதை பார்த்தனுடைய கணவன் சந்தேகப்பட்டு அவளோடு சண்டை போட்டு கொண்டு வந்து இந்த மடத்தில் உறங்கி கொண்டு இருக்கிறான், அவனை பார்த்து விட்டு வந்தேன், அதுதான் தாமதம் என்று அந்த சுடர் தீபம் சொல்கிறது. இதை கேட்டவுடனே அந்த பெண்ணினுடைய கணவன், அடடா நாம் மனைவியை தவறாக புரிந்து கொண்டோமே என்று அப்பொழுது அவன் மனம் மாறி வருத்தப்படுகிறான். அவளுடைய மனதில் உள்ள கதைகளையும் பாடல்களையும் யாரிடமாவது அவள் சொல்லட்டும், அதற்கான ஏற்பாடுகளை நானே செய்கிறேன் என்று அவன் மகிழ்வோடு வீடு திரும்புகிறான். இப்படி ஒரு கதை அமைகிறது. கதையை அறிந்தவர்கள் அதை வெளியே சொல்லவிட்டால் என்ன ஆவார்கள் என்ற ஒரு வேடிக்கையாக விவரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கதை இது. என்றைக்காவது ஒரு நாள் எப்படியாவது நாம் அடக்கி வைப்பது வெளிப்படுத்தே ஆகும், எப்படியாவது உருமாறிவிடும் என்பதை இந்த கதை நினைவுபடுத்துகிறது. இந்த கதையை சொன்னவன் யாராக இருப்பான்? ஒரு தேர்ந்த கலைஞனாகத்தான் இருப்பான். தீபத்தினுடைய சுடர்கள் ஒன்று கூடி பேசுகிறதோ இல்லையோ, ஆனால் அது ஒரு கற்பனை. அந்த விளக்கினுடைய சுடர்கள் அணைக்கப்பட்டவுடன் அந்த சுடர்கள் இருளில் மறைந்துவிடவில்லை. அவை ஒரு இடத்தில் ஒன்று கூடி மனிதர்களை பற்றி பேசுகிறதே, இதுதான் மிகச்சிறந்த ஒரு கற்பனை. ஆங்கிலத்தில் இமாஜினேஷன் என்று சொல்வார்களே, அப்பொழுது நம்முடைய மனதை பக்குவப்படுத்தும். இதுதான் மொகலே ஆசம் என்ற ஒரு திரைப்படத்தில் இரவில் எரியக்கூடிய விளக்குகள் பகலில் ஏன் அணைத்து விடுகிறார்கள் தெரியுமா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள் என மன்னர் சலீம் கேட்பார். அதற்கு அந்த படத்தில் வரக்கின்ற பணிப்பெண், எனக்கு தெரியாது என்று சொல்வார். அப்பொழுது அவர் சொல்லுவார், இரவில் தான் கண்ட உண்மைகளை பகலில் யாரிடமும் சொல்லிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் என்பார். எவ்வளவு ஒரு கற்பனை! இந்த கதையில் வரும் சுடர் உண்மையை எடுத்து சொல்லி கணவனுக்கு புரிய வைக்கிறது. எளிய கதைதான், ஆனாலும் முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய பாடத்தை நமக்கு இந்த கதை கற்றுத்தருகிறது. காரணம் இல்லாமல் நாம் நம்முடைய மனைவியையோ குழந்தைகளையோ நண்பர்களையோ உறவினர்களையோ சந்தேக கண்கொண்டு பார்க்கக்கூடாது. அடக்கப்பட்டனுடைய ஆசைகள்தான் நம் உடலில் இருந்து வெளிவரும் என்று சுட்டிக்காட்டுகிறது. ஆகவே குழந்தைகளுக்கு நீங்கள் கதை சொல்லுங்கள். குழந்தைகளுடைய சொல்லிக்கூடிய கதைகளை அவர்களிடமிருந்து நாம் கதைகளை கேட்க வேண்டும். அதுதான் உலகை அறிந்து கொள்வதற்கான ஒரு எளிய வழி. ஆகவே கதை நம்மளுடைய மனதை பக்குவப்படுத்தும், கதைகள் நம் மனதை ஒருநிலைப்படுத்தும், கதைகளானது நாம் மறந்து போனனுடைய சிந்தனைகளை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும். ஆகவே கதைகளை கேளுங்கள். குழந்தைகளினுடைய வழியாக கவிஞர் பாரசீகனுடைய கவிஞர் இக்பால் சொல்லுவார், குழந்தைகள் நம்முடைய வழியாக வந்தவர்களையே தவிர, ஆகவே அவர்கள் நம்முடைய குழந்தைகள் அல்ல என்பார்கள். ஆகவே நாம் குழந்தைகளுக்காக வாழுவோம், காது கொடுத்து கதைகளை கேட்போம் என்ற சிந்தனையை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நூல் தான் கடவுளின் நாக்கு என்ற நூல். ஆகவே நண்பர்களே, இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். மீண்டும் ஒரு புத்தக பார்வையில் நாம் சந்திப்போம். அதுவரை கேட்டனுடைய நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்று நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.